ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதர்லாண்ட்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு பெர்மனண்டான ஒர்க் அட் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். உங்களோட வீட்டிலேருந்தே ஒரு ட்ரஸ்டபிளான கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. இது ஒரு பெர்மனண்டான ஜாபாக இருக்க போகுது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஜாப், என்ன மாதிரியான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம டைரெக்டாக ஜாப் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் ஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா ஜாப்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது சதர்லாந்துலேருந்து ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெர்மனண்ட்டான ஒர்க் அட் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. பட் நீங்கள் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா சதர்லாண்ட், ஒரு ட்ரஸ்டபிளான கம்பெனி. நிறைய பேருக்கு சதர்லாண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னாலும் வரி பண்ணாதீங்க. கூகுளில் போயிட்டு சதர்லாண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஆஃபிஷியல் வெப்சைட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக இருக்கும். சதர்லாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் அனலிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கலாம், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், ஆர் 3 இயர்ஸ் டிப்ளமோ கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறது, அதுவும் ஒரு 12th முடிச்சுட்டோ இல்லை ஒரு நார்மலான டிப்ளமோ டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். ஸோ நமக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனலான ஜாபாக இருக்குது. நீங்கள் உங்களோட கெரியரை ஒரு ஃபுல் டைம் ஜாபில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஜாபாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க. என்ன மாதிரி சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் டைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் அனுப்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இஷ்யூஸ் என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அந்த இன்பவுண்ட் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படின்னா அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஜாப். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டடான இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம், என்ன மாதிரியான டொமைனில் என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனில் இந்த ஜாபில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்றத உங்களுக்கு இவங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரபிள் ஷூட்டிங் கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம். சோ ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ரிசால்வ் பண்றதா இந்த ஜாபா இருக்கு. சோ இந்த ஜாபோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கற இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே போயிட்டு உங்களோட ரெசியூமை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணல அப்படின்னாலும் கீழே நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏன் ரெசியூம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த இடத்துல ரெசியூம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே மேனுவலாக அதோட ரெசியூம்லேருந்தே அது கேதர் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குது இல்லை இண்டீடில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை மேனுவலாக டைப் பண்ணுங்க, இமெயில் அட்ரெஸ்ஸை டைப் பண்ணுங்க, இமெயில் அட்ரெஸ்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா அப்படின்றத கொடுத்துருங்க, அண்ட் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் போங்க. அங்கே போயிட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்ன மாதிரியான டைட்டில், என்ன மாதிரியான ஜாப், உங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது, இல்லை நீங்கள் பார்ட் டைம் மாதிரி ஜாப் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஜாப் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுங்க. ஸோ இந்த ஃபீல்டு ஏன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எஜுகேஷன் செக்ஷன் மேண்டேட்ரி. உங்களோட இன்ஸ்டிடியூட் அதாவது காலேஜ் நேம் என்ன, என்ன மேஜர் எடுத்திருக்கீங்க, டிகிரி, உங்களோட ஸ்கூல் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் அதாவது உங்களோட காலேஜ் லொக்கேஷன் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், எஃபி அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை கொடுக்கலாம், அப்படி இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எதுவும் எந்த
லிங்க்லேயுமே அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, மேலே நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணலனாலும் கீழே கண்டிப்பாக ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெசியூமை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணும் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ரெசியூமை தான் ரெக்ரூட்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் இந்த ஜாபோட ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட ரெசியூம் மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களை ஃபர்தராக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரெசியூம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ரெசியூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு பர்ஃபெக்டான ரெசியூம் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களை ஹையர் பண்ணுற அந்த மேனேஜர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த மெசேஜை டைப் பண்ணலாம். ஏன் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை ஏன் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி மற்ற எம்ப்ளாயீஸை விட அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே தெளிவாக டைப் பண்ணலாம். அது ஒரு 2 lines இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் அண்ட் தென் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி க்வெஷ்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரெசென்ட்லி 18 years அண்ட் ஆர் ஓல்டர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அபவ் 18 years கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ் கொடுங்க. நீங்கள் +2 ஆர் டிப்ளமோ டிகிரி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுங்க. இதுக்கு முன்னாடி சதர்லாண்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுங்க. ஏதாவது கிரிமினல் ஒஃபென்ஸ் அந்த மாதிரியான ஒஃபென்ஸ் ஏதாவது கன்விக்டட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரைவசி பாலிசியை ரீட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்துட்டா போதும். இந்த ஜாப்க்கு நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட இமெயிலை செக் பண்ணுங்கள், உங்களுக்கான கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இமெயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 48 hoursக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா, இந்த ஜாப்க்கு உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா அது நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகலை, இந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வரி பண்ணாதீங்க. நம்ம நிறைய ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண இந்த எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃப்ரெஷர்ஸ், கிராஜுவேட்ஸ், டிப்ளமோ முடித்தவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸலண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் ஈஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் வேறு ஒரு எக்ஸலண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.